தமிழ் சீரியல்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி பல சீரியல்கள் ரொம்பவே பிரபலமாக இருக்கும். அதில் ஒன்று ரெண்டு சீரியல்களில் நடித்த பிரபலங்கள் இப்போ வரைக்குமே மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகிருப்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்டவங்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா பிரபல சீரியல் நடிகை சமீரா ஷெரீஃபை சொல்லலாம். இவங்க நடித்த முதல் சீரியலே இவங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது. இந்த நிலையில் தான் இப்போது இவங்க ரீசெண்டாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க, அது பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்குது. அதை பற்றி தான் நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீரா ஷெரீஃப் ஆரம்ப காலகட்டத்தில் சீரியல்ஸில் நடிக்க ஆசைப்பட்டு இவங்க நடித்த முதல் சீரியல்னா பகல் நிலவு சீரியலாக சொல்லலாம். இதில் அன்வர் கூட நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. அதுவும் ஒரு டைம் வரைக்குமே இவங்க ரொம்ப பெரிய பிரபலமாக இருந்தாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த சீரியல் மூலமாக இந்த ஜோடிக்கு ஒரு நல்ல ஃபேன் ஃபாலோவர்ஸ் உருவாக ஆரம்பித்தாங்க. சமீரா ஷெரீஃப் மற்றும் அன்வர் ரெண்டு பேருமே இந்த சீரியல்லே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வேறு சில காரணங்களால் இவங்க இந்த சீரியலை விட்டு விலகிட்டாங்க. அதுக்கு தயாரிப்பு தரப்பில் ஏற்பட்ட மனஸ்தாப பிரச்சனைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கேரக்டர்களுக்கு, அதாவது இவங்களோட கேரக்டர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம படப்பிடிப்புகள் நடத்தப்பட்டிருந்தது இவங்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருந்ததுனால இவங்க அந்த சீரியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி அறிவித்து விலகியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இவங்க தனியாக காதலிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ தனித்தனியாக இவங்க ரெண்டு பேருமே சீரியல்களை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதில் இவங்க ரெக்க கட்டிய சமீரா ஷெரீஃப் ரெக்க கட்டி பறக்குது மனசு சீரியலையும், அதுக்கப்புறம் அன்வர் பொண்ணுக்கு தங்க மனசு சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நிலமையில தான் இவங்க ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது. ரீசெண்டாக இவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதில் மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை சந்திச்சாங்க. அது என்னன்னா இவங்க ப்ரெக்னென்ட் ஆகி அம்மாவாக போகிறத வச்சு இவங்க யூடியூப்க்கு ஒரு டைட்டில் ஒன்று போட்டிருந்தாங்க. அதில் நாங்கள் இனிமேல் புருஷம் பண்ணாட்டி கிடையாதுன்னு போட்ட உடனே நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வருத்த எடுத்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இப்போவும் அவங்க சோஷியல் மீடியாக்களில் ஆக்டிவ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை, நாலு பேர் ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா ஒன்றும் சொல்ல முடியாது, பால் வீசும் போது ஏதாவது தப்பாக மாறிப்பட்டதுன்னா கூட அது குழந்தைக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை, இந்த மாதிரியான நேரத்தில் இந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியாக்களில் பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள். இந்த வீடியோ இப்போ சோஷியல் மீடியாக்களில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது. சமீரா ஷெரீஃப் மற்றும் அன்வர் இவங்க ரெண்டு பேருமே ரீசெண்டாக தடுப்பூசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த ப்ரெக்னென்சி டைம்லையும் இவங்க தடுப்பூசி போட்ட இந்த விஷயம் அவங்க ஃபோட்டோவை எடுத்து சோஷியல் மீடியாக்களில் அப்லோட் பண்ணவுடனே நிறைய பேர் பாராட்டுக்குரிய விஷயமாக இவங்கள பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக தங்களோட குழந்தையை நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க வெளியிட்டிருக்கிற இந்த ஃபோட்டோக்கள் மூலமாகவே தெரிய வருது. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சற்றுமுன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.